உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்பது மனிதனின் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் ஓர் மர்ம தேசம். அலைவாயும் மனதிற்கும் அதனால் அலைக்கழிக்கப்படும் மனிதனுக்குமான தொடர்பு முடிச்சுக்களை தொட்டு பார்க்கும் முயற்சியே சிந்தனை செய் மனமே எனும் இக்காணொளி தொடர். வாருங்கள் அன்பர்களே, இனி மனம் எனும் மந்திர சாவியை கையில் எடுப்போம். உள்ளத்தின் சாளரம். உள்ளிருந்து நாம், புறமிருந்து மற்றவர். உன்னையே நீ அறிவாய் எனும் உன்னதமான சொற்றொடரில் நாம் ஒவ்வொருவரும் தம்மை அறியும் தருணத்தில் மற்றவர்கள் நம்மை எவ்வாறு அறிகின்றார்கள் என்பதும் இத்தகைய மனம் எனும் சாளரத்தில் நமது உட்பார்வையும் வெளியிலிருந்து வரும் மற்றவர் பார்வையும் ஒத்துப்போகிறதா என்பதும் நமது முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த மனத்தின் சாளரத்திற்கான உளவியல் கோட்பாட்டினை இரண்டு மேலை நாட்டு அறிஞர்கள் உருவாக்கி அதற்கு தமது முன் எழுத்துக்களையே பெயராகச் சூட்டி ஜோஹரி விண்டோ என பெயரிட்டுள்ளனர். இதன்படி ஒரு மனிதர் தன்னை அறிந்தது மற்றும் அறியாமல் இருப்பது ஆகியவற்றோடு இவரை பற்றி மற்றவர் அறிந்தது மற்றும் அறியாமல் இருப்பது ஆகியவைகளை ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கும் பொழுது எழுகின்ற நான்கு நிலைகளை நான்கு கட்டங்களில் ஜன்னல்களாக நிர்ணயித்து அவைகளுக்கு ஓபன், பிளைண்ட், ஹிடன், அன்னோன் என பெயரிட்டனர். இதனை நாம் திரவு நிலை, அந்தக நிலை, கமுக்க நிலை, அறியா நிலை என அழைத்து கொள்ளலாம். இனி இந்த மன நிலைகளை பற்றி விரிவாக காண்போம். ஒரு மனிதர் தனது மனதில் எழும் எண்ணம், உணர்வு, நிலைப்பாடு, கருத்தாக்கம், நடத்தை, ஆற்றல், திறமை, செயல்பாடு முதலியவற்றை தனக்குத்தானே அறிந்து வைத்திருப்பது தன்னை அறிதல் என்றும், இவைகளில் அறியப்படாதது தனக்கு தெரியாமை என்றும், அதாவது known to self மற்றும் not known to self என்றும் அழைக்கப்படுகின்றது. இவரது மேற்கண்ட மதிப்பீடுகளை மற்றவர்கள் அறிந்திருப்பதும் அறியாமல் இருப்பதும் known to others மற்றும் not known to others எனவும் அழைக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தனது அறிதலும் மற்றவர் அறிதலும் ஒத்துப்போகும் நிலை திரவு நிலை எனும் முதல் சாளரமாகவும், தனக்கு தெரியாமல் மற்றவர் அறிந்திருக்கும் இரண்டாம் சாளரம் அந்தக நிலை எனவும், தான் அறிந்திருந்தும் மற்றவர்கள் அறிந்திராத மூன்றாம் சாளரம் கமுக்க நிலை எனவும், தானும் அறியாமல் மற்றவரும் தன்னை பற்றி அறியாமல் இருக்கும் நான்காம் சாளரம் அறியாநிலை எனவும் அழைக்கப்படுகின்றது. முதல் சாளரத்தில் அறைக்குள் இருப்பவர் வெளியில் பார்ப்பதும் வெளியில் இருப்பவர் உள்ளே பார்ப்பதும் முழுமை பெறுவதால் இது திரவு நிலை எனப்படுகின்றது. இரண்டாம் சாளரத்தில் வெளியில் இருப்பவர் உள்ளே பார்த்த போதிலும் உள்ளே இருப்பவர் தனது கண்களை மூடிக்கொள்வதால் இதனை அந்தக நிலை என்கிறோம். மூன்றாம் சாளரத்தில் அறைக்குள் இருப்பவர் சிலவற்றை மறைத்து கொள்வதால் இது கமுக்க நிலை எனப்படுகின்றது. நான்காம் சாளரத்தில் கதவு சாத்தப்படுவதால் உள்ளும் புறமும் காட்சிகள் எதுவுமின்றி அறியா நிலை ஆகின்றது. இந்த நான்கு சாளர நிலைகளில் எந்த சாளரத்தில் அவர்களது நிலைப்பாடு நிலை கொள்கிறதோ அதற்கேற்ப அவர்களது மன இயல்பும் அன்பு, அமைதி, பொறுமை, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நம்பகத்தன்மை, தந்திரம், பதட்டம் முதலிய 55 குணங்களும் அமைந்திருக்கும் எனவும் கண்டறியப்பட்டு உள்ளது.
இந்த அடிப்படையில் முதல் சாளரமான திரவு நிலை மனம் கொண்டவர்கள் அன்பு அமைதி உதவும் தன்மையோடு சமூகத்தின் பரஸ்பர நன்மையுடன் திகழ்வார்கள். இரண்டாம் சாளரமான அந்தக நிலையில் உள்ளவர்கள் சுயச்சார்பு நம்பகம் முதிர்ச்சி தந்திரம் ஆகிய இயல்புகளுடன் தவறான புரிதல் விளைவறிந்த விழிப்பு நிலையின்மை காரணமாக மோசமான முடிவு எடுப்பார்கள். மூன்றாம் சாளரமான கமுக்க நிலையாளர்கள் கோட்பாட்டாளர்களாகவும் தவறான புரிதலுடன் சூழ்நிலை அறியாமல் சங்கடம் விளைவிப்பார்கள். நான்காம் சாளரமான அறியாமை நிலையில் உள்ளவர்கள் தன்னை முன்னிறுத்தி உணர்வு நிலையில் பதட்டத்துடன் செயல்பட்டு வெளிவராத ஆற்றலால் திறமையின்மையில் மாட்டிக்கொள்பவர்கள் ஆவார்கள். இந்த நான்கு நிலைகளிலும் மனிதர்களின் உளவியலை நன்கு ஆராய்ந்து தன்னை அறிதல் தன்னிலை மேம்பாடு உறவுகளின் ஊடாட்டம் கருத்து பரிமாற்றம் அணிகள் அமைப்பு குழுக்களின் செயல்பாடு என பல்வேறு சமூக பரிமாணங்களில் இதனை பரிசோதனை செய்து ஒட்டுமொத்த மானிட வளர்ச்சிக்கு முதல் சாளரமான திரவு நிலையே சிறந்தது என உளவியல் அறிஞர்கள் நிறுவியுள்ளனர். இவ்வாறு நான்கு சாளரங்களின் முதல் வகை திரவு நிலையே சாலச் சிறந்தது என்பது தெரிந்த போதிலும் எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் முதல் சாளரத்தில் இருப்பு கொள்வது கடினமானது என்பதோடு ஒவ்வொரு மனிதரும் நான்கு சாளரங்களிலும் பார்வை கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தம்மை தகவமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் எழுகின்றது. இத்தகைய இக்கட்டான சூழலில் நமது திரவு நிலை சாளரத்தின் பங்கினை அதிகரித்து கொள்ள வேண்டுமெனில் நமது எண்ணங்களை ஆராய்ந்து உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி நம்மை முழுமையாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டால் முதல் சாளரமான திரவு நிலை எப்பொழுதும் முதன்மையாகி மற்ற மூன்று சாளரங்களும் பின்னடைந்து நாம் நமது வாழ்வில் வளம் பெற்று மற்றவர்களையும் வளப்படுத்தும் வாய்ப்பை உருவாக்க இயலும் என்பதால் அத்தகைய இலக்கை நோக்கிய நமது இனிய பயணம் இன்றே தொடங்கட்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிந்தனை செய் மனமே காணொளி தொடரில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.